இந்தியா என்ன நாற்றம் அடிக்கும் குப்பை மேடா. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் விஜய் இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் மிஷன் சாப்டர் 1 இன்று முதல். எக்ஸ்பீரியன்ஸ் தி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இமேஜிங் வித் தி விவோ X100 சீரிஸ். பை நவ. இந்தியா என்ன நாற்றம் அடிக்கும் குப்பை மேடா. தரம் தாழ்ந்து விமர்சிக்கும் மாலத்தீவு. இந்தியாவை விடுத்து சீனாவுடன் கைகுலுக்குகிறதா மாலத்தீவு? சரியும் மாலத்தீவு சுற்றுலா. பிரதமர் மோடியின் ஒற்றை பதிவு பற்றி எரியும் சமூக வலைதளம். நன்றி மறக்கும் மாலத்தீவு, திருப்பி அடிக்கும் இந்தியர்கள். கூகுளில் அதிகம் தேடப்படும் லட்சத்தீவு, இடைநீக்கம் செய்யப்பட்ட மாலத்தீவு அமைச்சர்கள், காரணம் என்ன? ஒரு ரெண்டு நாளா சமூக வலைதளங்கள்ல ஒரு தலைப்பு பத்தி எரியுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மாலத்தீவை புறக்கணியுங்கள் அப்படின்ற ஹேஷ்டேக் ஆனது ஒரு பக்கம் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு. இன்னொரு பக்கம் லட்சத்தீவை ஆதரியுங்கள், அதாவது நம்முடைய சுற்றுலாவை மேம்படுத்தணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பேசப்படுது. இதனுடைய ஆரம்ப புள்ளி அப்படின்றது என்னன்னு நம்ம பார்க்கும்போது, இந்த மாதத்தினுடைய தொடக்கத்துல 2-3 தேதிகள்ல லட்சத்தீவுக்கு நரேந்திர மோடி அவர்கள் பயணத்தை மேற்கொண்டிருந்தாரு. அந்த சமயத்துல பிரதமர் அங்க நிறைய நலத்திட்ட உதவிகளை எல்லாம் கொடுத்திருந்தாரு. அதனுடைய தொடர்ச்சியா அந்த கடற்கரையில அவர் எடுத்துக்கிட்ட சில புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல பரவலா பேசப்பட்டது. அதே போல அங்க சாகச விளையாட்டுலயும் அவர் ஈடுபட்டிருந்தாரு. அந்த கடல்ல குளிக்கக்கூடிய காட்சிகள் அப்படின்றதெல்லாம் இடம் பிடித்திருந்தது. அதுல அவர் என்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படின்றது அங்க முக்கியமான ஒரு செய்தியா மாறுச்சு. அதாவது லட்சத்தீவினுடைய அழகையும் அதனுடைய பிரம்மாண்டத்தையும் வியப்பையும் பத்தி புகழ்ந்திருந்தாரு. அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பழக்க வழக்கம் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைச்சது அப்படின்றதெல்லாம் அது புகழ்ந்திருந்தாரு. அதே போல சாகச பயணத்தை விரும்புறவங்க, இந்த கடல் பயணத்தை எல்லாம் விரும்புறவங்க லட்சத்தீவுக்கு வாங்க, அங்கேயும் நீங்க பாக்கணும் அப்படின்றது மாதிரியான கருத்தையும் அவர் பதிவிட்டு அந்த புகைப்படங்களை எல்லாம் எடுத்து போட்டிருந்தாரு. அந்த ஒரு சில கிளிக்ஸ் தான் வந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் சமூக வலைதளங்கள்ல பேசக்கூடிய பேசு பொருளா இதெல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு பாக்கலாம். அதாவது இந்த புகைப்படங்களை பிரதமர் மோடி அவர்கள் பதிவிட்டதன் பிறகு கீழே வந்து நிறைய விஷயங்கள் பேசப்படுது, ஒரு கருத்து உருவாகுது. அதாவது ஒரு சரியான நகர்வு அப்படின்னு ஒரு பதிவுல ஒருத்தர் குறிப்பிடுறாரு. ஏன்னா சீனாவினுடைய கைப்பாவியா இருக்கக்கூடிய மாலத்தீவுக்கு இது ஒரு அடியா இருக்கும். அதே போல இது லட்சத்தீவுக்கு உண்டான அந்த சுற்றுலா மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு நகர்வை வந்து பிரதமர் எடுத்திருக்கார் அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாம் பதிவாயிட்டு இருந்தது. அந்த சமயத்துல தான் இது ஒரு சர்ச்சையா மாற ஆரம்பிச்சது. என்னவா மாறுது அப்படின்னா, மாலத்தீவினுடைய அமைச்சர்கள், அதாவது இப்ப ஆளக்கூடிய அரசினுடைய அமைச்சர்களை சிலர் வந்து கருத்துக்களை பதிவிட்டாங்க. அது எப்படியான கருத்துக்களா இருந்தது அப்படின்றது, நம்ம நாட்டினுடைய பிரதமரை இழிவுபடுத்தக்கூடிய விதத்துல, ரொம்ப கடுமையா விமர்சிக்கக்கூடிய விதத்துல அந்த கருத்துக்கள் இடம் பிடிச்சிருந்தது. குறிப்பா லட்சத்தீவு தான் பிரதம மந்திரி அவர்கள் போர்ட்ரேட் பண்ணியிருந்தார் அந்த இடத்துல. அதை குறிப்பிட்டு இது ஒரு குப்பை மேடு, நாற்றம் அடிக்கக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே இந்தியர்களையும் சரி பிரதமரையும் சரி இந்தியாவையும் ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சனம் செஞ்சிருந்தாங்க. செஞ்சவங்க யார் அப்படின்னா, மாலத்தீவினுடைய தற்போதைய அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள். வேற யாராவது செஞ்சிருந்தா கூட இந்த பிரச்சனை அப்படின்றது இந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா அது பேசக்கூடிய விஷயமாவோ இல்லையோ அது ரெண்டாவது பிரச்சனை. ஆனா இது இவங்களே ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு பதவிகள்ல இருந்துகிட்டே இந்தியாவை விமர்சிக்கிறது அப்படின்றது ரொம்பவுமே தவறான செயல் அப்படின்றது அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் இதுக்கு வந்து கடுமையான கண்டனங்களை எல்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க. சொல்லப்போனா மாலத்தீவினுடைய முன்னாள் அதிபரும் வந்து இது வெக்கட்கேடான செயல் அப்படின்றது உள்ளிட்ட கருத்துக்களை எல்லாம் ரொம்ப கடுமையாவே சொல்லியிருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியா என்ன நடந்தது அப்படின்னா, இப்போ அந்த அமைச்சர்கள் அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் பணியிடை நீக்கம் செஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அமைச்சர்களை இப்படி செய்யும் போது இங்க இந்தியர்களும் சும்மா அதை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா? இவங்களுடைய கோபம், அந்த கொந்தளிப்பு தான் சமூக வலைதளங்கள்ல வந்து நிறைய விஷயங்களை பேசுறாங்க அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். அதுல ரொம்ப முதன்மையானது அந்த மாலத்தீவை புறக்கணியுங்கள் அப்படின்றது இருக்கு. அதை கடந்தும் கூட நம்முடைய சுற்றுலாவை மேம்படுத்தணும் அப்படின்றது நிறைய திரை பிரபலங்கள் ஆகட்டும், கிரிக்கெட் வீரர்கள் ஆகட்டும், நம்ம ஆரம்பிச்சோம்னா சச்சின் டெண்டுல்கரா இருக்கலாம், சுரேஷ் ரெய்னா, இர்பன் பதான், இவங்க எல்லாம் கூட வந்து நிறைய பேர் வந்து இதை ஒட்டி நிறைய கருத்துக்களை அவங்க பதிவிடுறாங்க அப்படின்னு பாக்குறோம். இதே பாலிவுட்ல அக்ஷய்குமார் கூட நிறைய விஷயங்கள் அதில் பேசியிருந்தாரு. நானே பல முறை வந்து அங்கே விசிட் பண்ணியிருக்கேன், மாலத்தீவு பற்றி புகழ்ந்திருக்கேன், ஆனால் எங்களுடைய நாட்டை இப்படி பேசும்போது அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அந்த குறிப்பிட்ட பதிவிலேயே அவர் என்ன சொல்கிறாருன்னா, லட்சத்தீவுக்கு நம்ம போகணும், நம்முடைய சுற்றுலாவை மேம்படுத்தணும், நம்ம இனிமேல் இங்கே வந்து கவனத்தை திருப்பலாம் அப்படின்ற மாதிரி நிறைய திரை பிரபலங்கள் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பார்க்குறோம். அதே சமயத்தில் இது எங்கே வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்துது அப்படின்னா, இந்த மாலத்தீவினுடைய சுற்றுலாவை நம்பியிருக்கக்கூடிய அந்த நாடு அப்படின்றது, அந்த நாட்டின்
நாட்டினுடைய பொருளாதாரத்தை இது மிகப்பெரிய கேள்விக்குறி ஆக்கியிருக்குன்னு நம்ம பாக்குறோம். ஏன்னா தொடர்ச்சியா அந்த மாலத்தீவை வந்து புறக்கணிக்கணும் அப்படின்ற இந்த ஹேஷ்டேக் எல்லாம் ட்ரெண்டிங்ல வரும்போது இந்தியர்களுடைய கொதிப்பு எந்த விதத்துல இருந்ததுன்னா, ஏற்கனவே முன்பதிவு செஞ்சிருந்தது எல்லாமே ரத்து செய்யறாங்க, அவங்க அங்க போகக்கூடிய பயணங்களை எல்லாம் ரத்து செய்யறாங்க, முன்பதிவு செஞ்சிருந்த அந்த ஹோட்டல் அறைகளை எல்லாம் ரத்து செய்யறாங்க. என்ன நடக்குதுன்னே ஒரு பக்கம் தெரியாம மாலத்தீவில் இருக்கிறவங்க எல்லாம் பதறக்கூடிய ஒரு சூழல் வருது. இதை உணர்ந்துகிட்டு அந்த அரசு என்ன செய்யறாங்க அப்படின்னா, இதற்கு காரணமா இருந்த அந்த மூன்று அமைச்சர்களும் சரி, அதுக்கு உடந்தையா இருந்த அதிகாரிகள், இவங்களை எல்லாம் வந்து பணியிடை நீக்கம் செய்யறோம் அப்படின்றத சொல்றாங்க. அதன் பிறகு அந்த நாட்டினுடைய அதிகாரப்பூர்வ அறிக்கை ஒன்று கொடுக்கறாங்க. அதுல என்ன குறிப்பிடுறாங்கன்னா, இந்த கருத்துக்கள் எல்லாமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள், இதுக்கும் மாலத்தீவு அரசுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அப்படின்றது வந்து அதுல குறிப்பிடுறாங்க. அதுல சொல்லும் போது இந்த மாதிரி தனிப்பட்ட கருத்துக்களை அவங்க பதிவிடுறதும் தவறுதான். யாராவது இந்த மாதிரி மற்ற நாடுகளுக்கு எதிராக வந்து கருத்துக்களை பதிவிட்டா நிச்சயமா மாலத்தீவு அரசு பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது, அது மேல தக்க நடவடிக்கை எடுக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. சரி, பிரதமர் லட்சத்தீவுக்கு போய் எடுத்துக்கிட்ட புகைப்படம் அது மட்டுமே காரணமான இல்ல, இதுக்கு வந்து பின்னாடி நிறைய விஷயங்கள் பேசப்படுது. சரி, எங்க இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னா, கடந்த ஆண்டு அதாவது செப்டம்பர் மாதம் வந்து மாலத்தீவுக்கான அதிபர் தேர்தல் நடக்குது. அந்த சமயத்துல ஏற்கனவே இந்தியாவுக்கு ஆதரவான பிரதமர் அவர் வந்து தேர்தலில் தோல்வியுறாரு. அதனுடைய தொடர்ச்சியா சீனாவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய தற்போதைய அதிபர் வந்து அந்த பதவியில் அமர்றாரு. இந்த இடத்துல இருந்துதான் பிரச்சனை அப்படின்றது ஆரம்பிக்கிறதா சொல்லப்படுது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய சீனாவினுடைய ஆதரவு அதிபர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவங்களுடைய அந்த அரசியல் கேம்பெயின்லயே வந்து இந்தியா அவுட் அப்படின்றதெல்லாம் முன்னாடி வச்சிருந்தாங்க. ஏன்னா ஏற்கனவே நிறைய ஒப்பந்தங்கள்ல மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் உடனான நிறைய உடன்பாடு அப்படின்றது இருக்கு, இதையெல்லாம் நாங்க மறுபரிசீலனை செய்வோம், இதையெல்லாம் மாத்துவோம் அப்படின்றது தான் இப்ப இருக்கக்கூடிய அரசினுடைய நிலைப்பாடா இருக்கு. இதனுடைய தாக்கம் தான் பிரதம மந்திரி வந்து ஏற்கனவே வந்து நம்ம மாலத்தீவுக்கு நிறைய பேர் போயிருக்கோம், அதையெல்லாம் வந்து பெரிய அளவில் காமிச்சிருக்கோன்றதெல்லாம் கடந்து நம்முடைய லட்சத்தீவை வந்து கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ராஜதந்திர நகர்வா இது எடுத்திருக்காரு அப்படின்னு கூட சிலர் பேசுறது உண்டு. சமூக வலைதளங்கள்ல பேசப்படக்கூடிய பேசுபொருள்ல குறிப்பா சில விஷயத்த மீன் பண்றாங்க. அது என்னன்னா, நன்றி மறந்த மாலத்தீவு அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே சொன்னது போல இந்தியா நிறைய உதவிகளை மாலத்தீவுக்கு செஞ்சிருக்கு, அதையெல்லாம் மறந்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி பொருள்படக்கூடிய விதத்துல நிறைய கருத்துக்களை இந்தியர்கள் பதிவிடுறாங்க, கொந்தளிக்கிறாங்க அப்படின்றத பாக்குறோம். என்னெல்லாம் அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, மாலத்தீவை சுதந்திர நாடாக அங்கீகரித்த முதன்மையான நாடுகள்ல இந்தியா ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அப்படியான நாட்டை அங்கீகரிக்கணும்ன்ற ஒரு நிலைப்பாடுல இந்தியா நின்னது, அதுவே மிகப்பெரிய விஷயமா இருந்தது. மாலத்தீவுக்கு இப்படியான விஷயங்களை எல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல 1988 அங்க ஒரு பெரிய கலவரம் வந்தது மாலத்தீவுல. அந்த சமயத்துல இந்தியாவினுடைய அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் இங்கிருந்த ராணுவத்தை அனுப்பி அப்போதைய அந்த அதிபரை காப்பாற்றக்கூடிய விஷயங்களை முன்னெடுத்தார் அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். இப்போ 2018 மாலத்தீவில் மிகப்பெரிய குடிநீர் தட்டுப்பாடு அப்படின்றத வந்தது. அந்த சமயத்தில் சரக்கு கப்பல்களை தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிறைய குடிநீரை வந்து அங்கே அனுப்பி வச்சு அவங்களுக்கு உதவி செஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிச்ச சமயத்தில் நிறைய கடன் உதவிகளை இந்தியா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2 ஹெலிகாப்டர் 1 விமானத்தை கூட வந்து பரிசாக கொடுத்துருக்காங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய விஷயங்களை உதவி இந்தியா இங்கிருந்து செஞ்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கிறோம். அதன் பிறகு கூட ஒரு மாலத்தீவு வந்து டூரிசத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடா இருக்கிறதுனால நிறைய திரை நட்சத்திரங்கள் நிறைய பிரபலங்கள் வந்து அங்க போய் எடுத்த காணொலிகளை போட்டது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருந்தது. இன்னைக்கும் கூட சுற்றுலா அப்படின்னு மாலத்தீவுன்னு பேசும்போது அதிகபட்ச நபர்கள் வர்றது கிட்டத்தட்ட 14%-20% அப்படின்றது இந்தியாவை நம்பிதான் இருக்காங்க அப்படின்றதுதான் இதுல முக்கியமானது. இவ்வளவு செஞ்சும் எல்லாத்தையுமே மறந்துட்டீங்களே இப்படின்ற ஒரு கருத்துக்களை தான் முன் வச்சு இந்தியர்கள் கொதிப்படைய கையெழுத்தாக இந்தியாவுக்கு எதிரான சூழ்நிலையை ஏற்படுத்தலாம் அப்படின்றதுனால இந்திய அரசு அதை உன்னிப்பா கவனிக்கிறாங்க அப்படின்ற தகவல்கள் எல்லாம் கிடைக்கப்படுது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதிவிட்டதன் பிறகு கூகுள்ல அதிகபட்ச நபர்கள் லட்சத்தீவு குறித்து நிறைய சர்ச் பண்றாங்க அப்படின்றத பாக்குறோம். இதனுடைய தாக்கம் எந்த விதத்துல இருக்கும்னா, அதை ஒரு கணிப்பா சொல்லும் போது மாலத்தீவினுடைய அந்த சுற்றுலா அப்படின்றது சரிஞ்சு அது இந்தியாவினுடைய லட்சத்தீவை மேம்படுத்தக்கூடிய ஒரு விதத்துல மாறுவதற்கான சூழல் இருக்கு. அதுக்கு நம்முடைய கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டியதும் முக்கியமானது அவசியமானது. அப்படி வரக்கூடிய பட்சத்துல நிச்சயமா இது ஒரு சாதகமான சூழலை இந்தியாவுக்கு ஏற்படுத்தும் அப்படின்றதையும் நிறைய பேர் கருத்துக்களா பதிவிட்டு வராங்க. எது எப்படி நடக்குது அப்படின்றதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.
லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் விஜய் இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் மிஷன் சாப்டர் 1 இன்று முதல். எக்ஸ்பீரியன்ஸ் தி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இமேஜிங் வித் தி விவோ X100 சீரிஸ் பை நவ்.